நம்ம ஏகேவோட துணிவு நம்ம தளபதி விஜயோட வாரிசு இந்த ரெண்டு படங்களோட ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்ஸை நான் புக் பண்ணிட்டேன். துணிவு ஒன்னே நிமிஷம் நங்கநல்லூர் வெற்றிவேலில் போக போகிறேன். அந்த தியேட்டரில் ரீசெண்டாக தான் ரெனோவேஷன் நடந்தது. தியேட்டர் சூப்பராக இருக்கும். வாரிசு 8 AM ஷோ குரோம்பேட் வெற்றி மெயின் ஸ்க்ரீனில் போக போகிறேன். வெற்றி என்னோட ஆல் டைம் ஃபேவரட் தியேட்டர். ரெண்டு படங்களையுமே 1 AM 4 AM பேக் டு பேக் பார்த்துட்டு ஒரேடியாக ரிவ்யூ போட்டுக்கலாம்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் போட்டேன். ஆனால் பேக் டு பேக் படங்கள் பார்க்குறப்ப ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் கேப் விடணும். 10 minutes இன்னொரு மூவி உள்ள போகிறப்ப செகண்ட் மூவி முடியும் போது ஃபர்ஸ்ட் மூவி பார்த்த ஒரு ஃபீலே இருக்காது. இதுவரை 1 AM 4 AM, ஸோ கண்டிப்பாக செகண்ட் படம் பார்க்குறப்ப நமக்கு தூக்கம் வந்துடும். ஸோ துணி முடிச்சுட்டு 5:30 ரிவ்யூ போட்டால் 2 hours தூங்கிட்டு கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாரிசுக்கு போகலாம். ப்ளஸ் மொக்க தியேட்டராக இல்லாமல் கொஞ்சம் நல்ல தியேட்டரில் வாரிசை பார்த்தாகணும். இதனால தான் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கேன். ஸோ துணி ரிவ்யூ 5:30 to 6 வந்துடும். வாரிசு ரிவ்யூ 12:30 to 1 போட ட்ரை பண்ணுறேன். நம்ம தளபதி விஜயோட வாரிசு தெலுங்கு பிரஸ் மீட் இன்னைக்கு ஹைதராபாத்ல நடக்குது. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நேத்தே தம்மன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ கண்டென்ட்டை அனுப்பிட்டாங்க. வாரிசோட தெலுங்கு வெர்ஷனுக்கான அட்வான்ஸ் புக்கிங்கை இன்னும் தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல ஓப்பன் பண்ணல. மோஸ்ட்லி இந்த பிரஸ் மீட் முடிஞ்சோன்னு ஓப்பன் ஆகும் போல. தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டு வருஷனும் பிளான் பண்ண மாதிரி ஒரே நாளில் January 11 வருமா இல்லைனா தெலுங்கு வெர்ஷன் 1 or 2 days தள்ளி போகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏகேவோட துணிவு ப்ரிவியூ ஷோ நேற்று 4 frames நடந்திருக்கு. ஷாலினியும் இந்த ப்ரிவியூ ஷோக்கு போயிருக்காங்க. அங்கே எடுத்த சில ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாஸில் செம வைரல். நம்ம போனிக்கு அப்புறம் துணிவு ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் போட்டிருக்காரு. படம் சூப்பராக வந்திருக்குதுங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நாளைக்கு மிட்நைட்டே இந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் 40 hours கிட்ட தான் இருக்குது. ஸோ படம் எப்படி வந்திருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். துல்கர் சல்மான் நெக்ஸ்ட் தமிழில் ஒரு படமாக டேரக்டாக பண்ண போகிறாரு. கல்யாணி இதில் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. அட்லியோட அசிஸ்டன்ட் கார்த்திகேயன் வேலப்பன் டேரக்ஷனில் ஜீவ் பிரகாஷ் மியூசிக் பண்ண போகிறாரு. ஜி ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ரக்ஷனும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாரு. ஓவராலாக இந்த டீமே நல்லாயிருக்கு. கண்டென்ட் நல்லா இருந்தால் துல்கருக்கு இந்த படமாக கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் மாதிரி பெரிய ஹிட் கூட ஆகலாம்.